ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மீனாட்சி அண்ட் மீனாட்சிஸ் கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ். நான் சங்கர். இந்த வீடியோவில் உங்களுக்கு 4-in-1 டேபிள் டாப் டில்ட்டிங் கிரைண்டர் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சியோடைய பிராண்டில் வந்திருக்கிற ப்ராடக்ட். இது வந்து மாடல் பேர் பார்த்துட்டிங்கன்னா MM09 வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 1.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வந்துட்டுருக்கு. இது பார்த்துட்டிங்கன்னா 4-in-1 ஆப்ஷன்ஸோடு வந்திருக்கு. ஸோ தட் இந்த 4-in-1 ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, இந்த 4-in-1 டேபிள் டாப் டில்ட்டிங் கிரைண்டர்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் 4-in-1னா என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கிரைண்டர் யூனிட் ஃபர்ஸ்ட் வந்து கிரைண்டர் யூனிட் பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து மோட்டார் போர்ஷனும் மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரம் போர்ஷனும் இருக்கிறது. இந்த கிரைண்டர் பார்த்துட்டிங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொண்டது. அடுத்தது இன்னொரு ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கும்போது இது 0.5 லிட்டர்ஸ் சட்னி கிரைண்டர். இப்போ இந்த 1.5 லிட்டர்ஸ் டேபிள் டாப் டில்ட்டிங் கிரைண்டரோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது. செகண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது இது வந்து 0.5 லிட்டர்ஸ் சட்னி கிரைண்டர். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டா நீடர். அடுத்து உங்களுக்கு ஃபோர்த் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு கோகனட் ஸ்க்ரேப்பர். இதுதான் வந்து 4-in-1, அதாவது ஒரு கிரைண்டர், ஒரு 0.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற இந்த சட்னி ட்ரம் ஒன்று, ஒரு சப்பாத்தி மாவு பிசைறது, ப்ளஸ் ஒரு கோகனட் ஸ்க்ரேப்பர். இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே ப்ராடக்டில் கொடுத்துருக்கறனால தான் இது 4-in-1 அப்படின்னு நாங்கள் இதுக்கு பேர் வச்சுருக்கோம். ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். 1.5 லிட்டர் கிரைண்டரோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கான ஏபிஎஸ் பிளாஸ்டிக், அதாவது உங்களுக்கு வெர்ஜின் பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா ஸ்லீக்கான டிசைனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குற ஸ்டாண்ட் இது. அதாவது நிறைய பேர் எங்கள் பழைய வீடியோவில் வந்து டில்ட்டிங் கிரைண்டர் கேட்டாங்க, அதுக்காக தான் இந்த கிரைண்டர் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டு வரும். அதே மாதிரி இது வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக், வெர்ஜின் பிளாஸ்டிக் பாடியில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அதே மாதிரி மேலே இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்புறம் உங்களுக்கு ஒரு மூடி, இந்த மூடி வந்துடும். இந்த மூடி பார்த்துட்டிங்கன்னா இந்த காடியில் வந்து இங்கே ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல் வந்து கரெக்டாக இந்த ஸ்டோன் ஹோல்டரில் போய் உட்காந்துக்கும். இந்த ஹோல் இருக்கிறது எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த ஹோலில் ஊற்றுனீங்கன்னா இந்த தண்ணி வந்து உள்ள ட்ரம்மில் இறங்கிடும். அடுத்து பார்க்கும்போது நம்ம இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பியூர் பிளாக் ஸ்டோன். இது வந்து 1.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கும்போது 800 கிராம் அரிசி வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக அரைக்கலாம். நல்லா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவும் வெயிட்டும் இருக்காது, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதை எடுத்து கீழே வச்சிடுறேன். இப்போ இந்த ட்ரம் போர்ஷனை காட்டுறேன். இந்த ட்ரம் போர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா உள்ளேயும் வந்துட்டு பிளாக் ஸ்டோனு, வெளியில் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் ஸ்டோனு. இது வந்து பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உங்களுக்கு ட்ரம். அடுத்தபடியாக இதில் என்ன வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு மெயினாக வர மோட்டர் யூனிட். இந்த மோட்டர் யூனிட் மேலே பார்க்கும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட்ல தான் நீங்க இந்த ட்ரம் வந்து உட்கார வைப்பீங்க. நம்ம வந்து கல் உட்கார வச்சு நட்டு போட்டு டைட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ இதில் என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா டில்ட்டிங் கிரைண்டருக்கு லாக் கொடுத்துருக்கோம். நிறைய பிராண்ட் டில்ட்டிங் கிரைண்டரில் பார்த்துட்டிங்கன்னா வேற பிராண்டில் வந்துட்டு டில்ட்டிங் கிரைண்டருக்கு வந்து லாக் இருக்காது, அது அப்படியே சாய்ச்சுவாங்க. அப்படியே சாய்ச்சி கொட்டும் போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து லூஸ் ஆகி தன்னாலேயே வந்துட்டு கீழே வந்து வர ஆரம்பிக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா இது ரிலீஸ் லாக் ரிலீஸ் சிஸ்டம் இருக்குது. இதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே டில் பண்ணிக்கலாம் அழகாக. அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் இந்த பட்டனை தொடவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஒரே கை வச்சுட்டு நீங்கள் இதை தூக்கிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ ரிலீஸ் பண்ணுறோம், இதை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணுறோம். அப்படியே வந்துட்டு ஒரு கையாலேயே நீங்கள் வந்து தூக்கிக்கலாம். இந்த லாக் இருக்கிறதுனால பாருங்கள் இந்த கிரைண்டர் வந்து ஷேக்கேஜே ஆகாது. இப்போ அந்த மாதிரி மாவு ஓடிட்டுருக்கும்போதும் ஆடாது. ப்ளஸ் இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்விட்ச் வந்து இங்கே ஆன் ஆஃப் ஸ்விட்ச், சிங்கிள் ப்ரெஸ் ஸ்விட்சு, ஒரு ப்ரெஸ் வந்துட்டு ஆன், இன்னொரு ப்ரெஸ் வந்துட்டு ஆஃப் ஸ்விட்சோடு வந்துடும். ஓகே, இந்த மோட்டருக்குள்ளே எப்படி சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இப்போ இந்த மெக்கானிசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூ நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மேலே இருக்கிற பிளேட் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் இதை வந்து டில்ட் பண்ணி காக்கிறேன். டில்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணுறீங்க, அப்படியே டில்ட் பண்ணுறீங்க. இது மெக்கானிசம் பாருங்கள். இங்கே பார்த்துட்டிங்கன்னா 2 பெல்ட் சிஸ்டம், அதாவது எந்த பிராண்ட் கிரைண்டர்லேயும் 2 பெல்ட் கிடையாது. நம்ம பிராண்டில் பார்த்துட்டிங்கன்னா 2 பெல்ட் சிஸ்டம் இருக்குது இந்த டில்ட்டிங் கிரைண்டரில். இது ஃபர்ஸ்ட் பெல்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு, அதாவது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடிலிருந்து இந்த புள்ளிக்கு போகுது. செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த மோட்டர் போர்ஷன்லேருந்து இந்த புள்ளிக்கு போகிறதுனால என்ன ஆகும்னு பார்க்கும்போது இந்த மோட்டரோட ஸ்பீடு வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்துட்டு டைரக்ட் வெர்டிக்கல் சிஸ்டம் உங்களுக்கு. அதே மாதிரி ஹரிசோனல் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பெல்ட் மட்டும்
தான் வரும். இதில் வந்து நேராக உங்களுக்கு மோட்டர் வந்து கீழேயே வச்சுருக்கறனால இதோட ஸ்பீடை வந்துட்டு நார்மல் யூஸ்க்கு, அதாவது மாவு அரைக்கிறதுக்கும் அதே மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இதோட ஸ்பீடை வந்துட்டு டவுன் பண்ணுறதுக்காக ரெண்டு புள்ளி யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பெல்ட் இருக்குது பாருங்கள், இது ஒரு புள்ளி இது ஒரு புள்ளி, அதே மாதிரி இது ஒரு பெல்ட் இது ஒரு பெல்ட், டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பெல்ட் வந்துடும். அதே மாதிரி கீழே பார்க்கும்போது உங்களுக்கு 150 வாட்ஸ் ஹெவி டியூட்டி மோட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற மெக்கானிசம். இந்த மோட்டர் சூடாகாமல் இருக்கிறதுக்காக தான் பாருங்கள் பின்னாடி வந்து இவ்வளோ ஹோல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மோட்டர் சூடாகாமல் இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு நிறைய வென்டிலேஷனுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் நிறையா இருக்கும் பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வழியாகவும் இந்த ஹோல்ஸ் வழியாகவும் உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் நிறையா இருக்கிறனால உங்களுக்கு மோட்டரும் சூடாகாது அதே மாதிரி மாவும் சூடாகாது. ஓகே, இப்போ உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். வாங்க இப்போது அடிஷ்னலாக அதை வர 3 அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த 1.5 லிட்டர்ஸ் கிரைண்டர் இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்கிற ட்ரம்மில் வந்துட்டு இங்கே வந்து மேலே இந்த மூடி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தனியாக வந்து ஒரு நட்டு இருக்குது, இந்த நட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். இதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து 800 கிராம்ஸ் போடலாம், மினிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 300 கிராம்ஸ் போடலாம். இப்போ நீங்கள் 2-3 பேர் இருக்கீங்க, 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுலேயே சின்ன ட்ரம் ஒன்று கொடுக்குறோம். எதுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் இதில் 2 பேருக்கு சட்னி அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் வந்துட்டு 0.5 லிட்டர்ஸ் ட்ரம் கொடுக்குறோம். இப்போ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள் இந்த ட்ரம் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரம் அப்படியே எடுத்துருங்க, இந்த ட்ரம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். நீங்கள் கொஞ்சமாக அரைக்கணும், ஒரு டம்ளர் அரிசி அரைக்கணும், கொஞ்சோண்டு சட்னி அரைக்கணுங்கும்போது நீங்கள் இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது இது அப்படியே நார்மலாக ஒரு மிக்சியில் எப்படி ஜார் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி பெரிய 1.5 லிட்டர்ஸ் கிரைண்டர் போடும்போது, ட்ரம் போடும்போது இந்த ஸ்டார் ஷேப்டு நட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த குட்டி 0.5 லிட்டர்ஸ் ட்ரம் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரையாங்குலர் ஷேப் வந்துட்டு நீங்கள் இந்த நட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த நட்டு யூஸ் பண்ணணும். பாருங்கள் இது உட்கார் வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மூடியும் கொடுத்துருக்கோம், பிளாஸ்டிக், அதாவது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் அன்பிரேக்கபிள் மூடி இருக்குது, இது போட்டும் நீங்கள் வந்துட்டு லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ரெண்டு ட்ரம்மும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து இப்போ மாவு அரைச்சி காட்டுறேன், அதே மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு காட்டுறேன், அதே மாதிரி தேங்காயும் துருவி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் கிரைண்டரோட ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, கிரைண்டரோட விட்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதனால தான் நான் வந்து ஒரு உட்டன் ஸ்கேல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த உட்டன் ஸ்கேல்னால் காமனாக எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள் இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு கீழேருந்து இந்த டேபிள் டாப்பில் ஹைட்லேருந்து உங்களுக்கு இந்த மேல் போர்ஷன் முடிக்கும் பார்த்துட்டிங்கன்னா 9.5 இன்ச்சு, அதாவது 9.5 இன்ச்சஸ் வந்துட்டு பாடியோட ஹைட் மட்டும் வருது. இந்த பாடியோட விட்த் எவ்வளோன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு 10.5 இன்ச்சஸ் வருது இதோட அகலம். ப்ளஸ் இப்போது இந்த ட்ரம் இருக்கிறீங்களா, 1.5 லிட்டர்ஸ் ட்ரம் இருக்குல்ல, இந்த ட்ரம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு இதோட ஹைட் வந்து 5.8 இன்ச்சஸும் இதோடைய டயாமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8.8 இன்ச்சஸும் இருக்குது. நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது அப்படின்றாங்க, சில பேர் பெருசாக தெரியுதுன்றாங்க. அதனால தான் நான் இப்போ வந்து இந்த உடன் ரூலர் ஸ்கேல் வச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் வீட்டில் வந்துட்டு அதை எடுத்து கூட நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க இப்போ டெமோக்கு போகலாம். இப்போ வந்து நான் 1.5 லிட்டர்ஸ் ட்ரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரம்மில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற இந்த அட்டாச்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இந்த 1.5 லிட்டர்ஸில் தான் ஃபிக்ஸ் ஆகும், சின்ன கிரைண்டரில் ஃபிக்ஸ் ஆகாது, ஏன்னா இது வந்து அகலம் ஜாஸ்தி. ஓகே, நம்ம இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். நம்ம நட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது நீங்கள் எடுத்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க. ஆயில் எப்படி நீங்கள் ஊற்றுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆயில் வந்து ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு கப்பு உங்களுக்கு வந்து கோதுமை மாவு வச்சுருக்கேன். இந்த ஒரு கப்பு கோதுமை மாவு வந்து நான் இதில் அப்படியே போடுறேன். நான் போட்டாச்சு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ஸ்டிக்கு யூஸ் பண்ண தேவையில்லை, இதே நீட்டாக வந்துடும். கொஞ்சமாக மட்டும் நீங்கள் கைட் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள் இந்த திரி திரியாக வர ஸ்டேஜில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரே பால் ஷேப்பில் அப்படியே வந்துடும். தண்ணி வந்து எடுத்தோடனே ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க போதும். இந்த சென்டர் போர்ஷனில் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். நான் இப்போ உங்களுக்கு ஸ்டிக்கே வைக்காம தான் நான் உங்களுக்கு இது வந்து டெமோ காட்டிகிட்ருக்கேன்.
ஏன்னா இந்த ரெண்டு கை இருக்கிறதுனால இந்த கை வந்துட்டு கீழே இருக்கிற மாவு தள்ளி விட்டுரும், இங்கே சைடில் இருக்கிற மாவு தள்ளி விட்டுரும். பாருங்க, அப்படி தான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு திரித்திரியாக வருது. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ வந்து நீங்கள் கையில் பிணையிறது வந்து பார்க்கும்போது, அதை விட இது வந்து 150 watts மோட்டரில் நீங்கள் வந்து இதில் வந்து பிணையிறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். சப்பாத்தி பிடிக்காதவங்களுக்கு கூட சப்பாத்தி இதில் சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது இப்போ கடைசி ஸ்டேஜ் வந்துருச்சு, அதனால் வந்து நான் கொஞ்சமாக இது வந்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இது அப்படியே வந்துட்டு ஒரே பால் ஷேப்பில் ரெடி பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி. பாருங்கள், நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அதாவது கொஞ்சோண்டு சப்பாத்தி மாவு பிசைய முடியுமா, நிறைய பிணையலாம் ஆனால் கொஞ்சமாக பிணைய முடியுமான்ட்டு. நான் எடுத்துருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு பிணைஞ்சு கொடுத்துருக்குங்கிறது. நீங்கள் இதே கையில் பிணையினீங்கன்னா கையெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு மாவாக இருக்கும். இப்போ என் கை பாருங்கள் கொஞ்சம் கூட மாவாகலை, ஏன்னா டோட்டலாக வந்துட்டு இந்த மிஷின் தான் எல்லா வேலையும் செய்து கொஞ்சமாக நான் இது வந்து கைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் பாருங்கள், அவ்வளோதான் நீட்டாக வந்துருச்சு. இது அப்படியே ஒரே பாலாக வந்துருச்சு. இந்த ஒரே பாலாக வந்த பிறகு கூட நீங்கள் வந்து ஒரு 2-3 தாட்டி இந்த மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரே ஒரே பால் ஷேப்பில் ரெடி பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், பார்த்தீங்களா, ட்ரம்மு கல்லுலலாம் அவ்வளோவா உங்களுக்கு வந்து ஒட்டவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்து இது வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது அப்படியே எடுத்துகிட்டு மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது காட்டுறேன். பாருங்கள், பாருங்கள், கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டலை, கொல கொலான்ட்டும் இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்சர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க என் கையில் பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து அந்த வந்து கொலக்குலாங்கிறதே இல்லை. ஏன்னா நீங்கள் கரெக்டான அளவு வந்து நீங்கள் உப்பு தண்ணி எண்ணெய் கரெக்டான அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது. நீங்கள் எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது. கடைசியாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் ஊற்றுறீங்க இல்லையா, அந்த எண்ணெயே போதும். அந்த எண்ணெய் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லைங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா மாவு. உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு பிணையணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் நம்ம மீனாட்சியுடைய MM09 grinder வாங்குங்க. இப்போ நான் இதில் நாங்கள் மீனாட்சி MM09 கொடுக்குற 0.5 liters கிரைண்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் தேங்காய் துருவி காட்ட போகிறேன். இந்த தேங்காய் துருவி வந்து 1.5 liters கிரைண்டருக்கும் செட் ஆகும், இந்த 0.5 liters கிரைண்டருக்கும் செட் ஆகும். இப்போ இதில் வந்து டைரெக்டாக சட்னி அரைக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால நான் வந்து இந்த குட்டி ட்ரம்மில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதை எடுத்து இது பாருங்கள், இது எக்ஸகன் ஷேப்பில் வரும், இதுலேயும் எக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். இது கரெக்டாக இது உட்கார வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தேங்காய் பிடிச்சி துருவ போகிறீங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்னர்ஸ் எல்லாம் எப்பயும் துருவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கார்னர்ஸ் துருவிட்டு அப்புறம் வந்து நம்ம சைடில் துருவலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தேங்காய் துருவுறது. நல்லா பூ மாதிரி தேங்காய் ரெடி ஆகிடும். உங்களுக்கு ஒரு தேங்காய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி துருவி வச்சுட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ ரெஃப்ரிஜிரேட்டரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக துருவிருச்சு. பாருங்கள், இதை எடுத்துட்டோம். பாருங்கள் தேங்காய் பாருங்கள், பாருங்கள் இவ்வளோ அழகாக பூ மாதிரி தேங்காய் துருவிருக்கும். இதுலேயே நீங்கள் அப்படியே பொட்டுக்கல்ல கொத்தமல்லி போட்டு சட்னி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம மசாலா சட்னி கிரைண்டர் வீடியோவில் வந்து சட்னியோட ரெசிப்பியும் அதை எப்படி செய்யலாங்கிறது காட்டியிருக்கேன், நீங்கள் அதை கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1.5 liters கிரைண்டரில் வந்துட்டு நான் வந்து அரிசி போட்டு அரைச்சி காட்ட போகிறேன், உளுந்து போட்டு அரைச்சி காட்ட போகிறேன். நிறைய பேர் வந்து அரைச்சி காட்டுங்கன்னு டெமோவில் கேட்டிருந்தீங்க, கீழே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா 800 grams ஆஃப் ரைஸ் வந்து இதில் பெருசில் பிடிக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு 5:1 ரேஷியோவில் தான் நாங்கள் வந்து அரிசிக்கும் உளுந்தும் போடுறோம். நல்லா சாஃப்டாக வந்து இட்லியும் கிடைக்கும் பஞ்சு மாதிரி, ப்ளஸ் தோசையும் சூப்பராக வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கல் ஆன் பண்ணிக்கோங்க. எப்பயும் ஆன் பண்ணிவிட்டு ஓட ஓட அரிசி போடலாம் நம்ம இதில்.
எப்பயுமே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கா டைட் வச்சுக்கோங்க, ஃபுல் டைட் வைக்காதீங்க. ரொம்ப லூஸாகவும் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரமாகும். இதில் ஸ்ப்ரிங் இருக்குது, அதனால் வந்துட்டு நீங்கள் இது வந்து ஃபுல் டைட்டும் பண்ணாதீங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக ஆகிற பொசிஷனில் விட்டுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக அரைச்சிடும். அதே மாதிரி எப்பயுமே வந்துட்டு நீங்கள் 4 மணி நேரமாச்சும் நீங்கள் வந்து அரிசி ஊற வைக்கணும். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஊற வைப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது. எப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 4 ஹவர்ஸ் வைக்கணும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா நைட்டே ஊற வச்சும் செய்வாங்க, அப்படியும் செய்யலாம். ஆனால் வந்து 4 மணி நேரம் மினிமம் ஊற வச்சுருக்கணும், அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சவுண்டு வந்து இந்த நாய்ஸ் தான் வரும். நம்மளது வந்து எப்பயுமே வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சி நம்ம வீடியோஸில் பார்த்துட்டிங்கன்னா லைவ் ரெக்கார்டிங் தான், நம்ம டப்பிங் கொடுக்கறது கிடையாது. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நாய்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நாய்ஸ் தான் வரும் உங்களுக்கு. எப்பயுமே ரொம்ப நாய்ஸ் கம்மியாகவும் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப சீக்கிரமாகவும் அரைச்சிடும். பார்த்துட்டே இருக்கீங்க, நல்லா சாஃப்டாக உங்களுக்கு சீக்கிரமாகவும் அரைச்சிடும். இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா 25 மினிட்ஸ் ஆகும், 15 to 25 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அரைச்சி முடிச்சிடும். அதுக்கப்புறம் எப்படி அரைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் எதுவுமே தள்ளி விடல, ஆட்டோமேட்டிக்காக அதே நல்லா அரைச்சிட்ருக்கு. அப்படி நீங்கள் தள்ளி விடணுன்னீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற அந்த ஸ்பேச்சுலா, அந்த ஸ்பேச்சுலாவில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தள்ளி விட்டுக்கலாம். நல்லா அரைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நீட்டாக இன்னும் சாஃப்டாக உங்களுக்கு அரைச்சிடும். பாருங்கள், நீட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் டைட் வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி விடணுன்னா நீங்கள் தண்ணி விடலாம், இல்லை போதும் இதே கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னீங்கன்னா இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் விட்டுடலாம். பாருங்கள், நீட்டாக அரைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் நான் விட்டுட்டு நான் இப்போ வந்து அது வந்து டில்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த கிரைண்டர் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து நட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு, இந்த நட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கல் ட்ரம் எடுத்தும் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம், இல்லைனா டில்ட் பண்ணிக்கலாம். டில்ட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டு திட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி திட்டு, இந்த திட்டில் கார்னராக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கீழே ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் வச்சு பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக டில்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டோட்டலாக இதை கழட்டி எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஆச்சு, 20 மினிட்ஸ் ஆச்சு, நல்லாவே சாஃப்ட்னஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப நர நரன்ட்டும் இல்லை, நல்லாவே சாஃப்ட்னஸ் வந்திருக்கு. இந்த பதம் வந்துட்டு போதும், அதனால் நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை எப்படி ட்ரில் பண்ணி நம்ம எடுக்கலாங்கிறது காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சைடில் இருக்கு இல்லைங்களா இந்த லாக்கு, இந்த லாக்கை வந்து நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாய்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் வச்சு கூட உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் அழகாக டில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப நீட்டாக, நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த டேபிள் டாப் டில்ட்டிங். 1.5 லிட்டர்ஸ் MM09 நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா மாவு அரைக்கிற அந்த சிரமமே இல்லாமல் நீங்கள் நீட்டாக வந்துட்டு பண்ணிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் தூக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து உளுந்து போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு மாவு வந்து வழிஞ்சிருச்சு. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த லாக் இருக்கு இல்லைங்களா, இந்த லாக்கில் நான் தொடவே இல்லை, இந்த மேலே ட்ரம்மை மட்டும்தான் நான் பிடிக்க போகிறேன். இந்த ட்ரம் அப்படியே பிடிச்சிட்டு மேலே வந்து தூக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், இது வந்து ஆடவும் ஆடாது. இப்போ வந்து அந்த மாவு அரைச்சாச்சு, அதே பாத்திரத்தில் தான் நான் இப்போ வந்து உளுந்து போட போகிறேன். இது தனியாக வாஷ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். இதில் வெந்தயமும் இதுலேயே போட்டாச்சு நாங்கள். உளுந்து நல்லா பொசு பொசுன்ட்டு வரும் ஃபுல்லாக. உளுந்து ஒரு 10 மினிட்ஸ் அரைச்சிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஓரளவு பாதி மசிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உளுந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொத பொதான்ட்டு வந்திருக்கு.
இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டோன்னா நல்லா இன்னும் நீட்டாக அரைச்சிடும். இது வெந்தயம் போட்டிருக்கறனால நம்ம கொஞ்சமாக நம்ம வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து கைட் பண்ணணும் கட்டாயமாக. பாருங்கள் இது நல்ல கன்சிஸ்டன்சிங்க, பாருங்கள் நல்லா மொத்தமாக வந்திருக்கு. வடை எல்லாம் அரைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நல்லா நைஸாக அரைச்சிடும் உங்களுக்கு. இது மூடி வச்சு தான் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் மூடி வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலை நீங்கள் பார்க்கலாம் இதில் இந்த கிரைண்டரில். அதனால் வந்து மூடி வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா உளுந்து நல்லா அரைஞ்சி முடிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ பொத பொத பொதான்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, பொத பொதான்னு வந்திருக்கு. இது அப்படியே கூட நம்ம வடை கூட போடலாம். வாங்க இதை எப்படி டில்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது காட்டுறேன். அரைச்சாச்சு, இப்போ அப்படியே நம்ம வலித்து உளுந்தும் எடுத்துடலாம். நம்ம உளுந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கைட் பண்ணணும். ஓகே, நம்ம இந்த MM09 1.5 லிட்டர்ஸ் கிரைண்டரில் நம்ம அழகாக சப்பாத்தி மாவு பெருஞ்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி பூ மாதிரி தேங்காய் துருவியாச்சு, அதே மாதிரி உங்களுக்கு மாவும் அரைச்சி காட்டியிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மீனாட்சி MM09 நம்ம செஞ்சது தான். ஓகே, இந்த MM09 எப்படி சப்பாத்தி மாவு பிசையலாம், தேங்காய் துருவலாம், மாவு அரைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கில் போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு நம்மளை வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரைண்டர் வந்து நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு வெளிநாடுக்கு அனுப்புவீங்களான்னு கேட்டுட்ருக்காங்க. அதாவது யூஎஸ்ஏக்கு மட்டும் இது செட் ஆகாதுங்க, ஏன்னா வந்து இது 220 வோல்ட் கிரைண்டர் இது. அதை தவிர மித்த எல்லா நாடுகளுக்கும் இது வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் இந்த கிரைண்டர் வந்து உங்களுக்கு ஃபாரின் அதாவது அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு வேணும் அப்படின்னீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்கள் அட்ரஸை நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கள். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் என்ன இதுங்கிறது நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஓகே, இந்த ஷோ நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் சங்கர் சைனிங் ஆஃப்.